நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வடகிரி. இந்த வடகிரி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கப்பூ, பிரியாணி இல, சோம்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், பூண்டு, மிளகாய் தூள், உப்பு. அடுத்ததாக நம்ம ஜாரில் கடலப்பருப்பு போட்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த கடல மாவு அது மேலே வச்சு ரொட்டி தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுங்க அகலமாக. நம்ம இந்த வடகிரி செய்யறதுக்கு இந்த மாவை தனியாக ஆவரியெல்லாம் வைக்க போகிறதில்லை. இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம சப்பாத்தி சொல்கிற மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். இதை சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் நல்லா கொஞ்சம் வெந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி தூர வச்சிடலாம். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அடுத்ததான் நம்ம கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா பட்டை 1, லவங்கப்பூ 2 சேர்த்துக்கலாம். அடுத்தது பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு அரைப்பங்கு வதங்கிருந்தோம். நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன். அடுத்ததாக வாசனைக்காக புதினா சேர்த்துக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு 1/4 பங்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 தக்காளி எடுத்திருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 3, சின்ன சாந்தா 4 எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலப்பருப்பு அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்பீங்க, அதனால் இதில் திட்டமாக சேர்த்துங்க. அடுத்ததான் நம்ம மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இந்த மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலப்பருப்பு அரைச்ச ஜாரில் இருந்த தண்ணியும் அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வடகிரி எப்பவுமே கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். அதுக்கு தான் அடுத்ததான் நம்ம இது குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு நம்ம தாளிச்சதெல்லாம் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்த அந்த கடலப்பருப்பை இப்போ நல்லா உதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொச்சி வரும்போது நம்ம உதிரி பண்ண கடலப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிழக்கிற பெல் பட்டன் வந்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.